பரதா, உலக நியதிகளை நன்கறிந்த நீயே எப்படி விசலிக்கலாமா? நியதி நிர்மூலமாக்கப்பட்ட பின் நிர்விசாரமாய் இருக்க எப்படி என்ன முடியும்? என்ன பரதா, என்ன நடந்தது? அரச தர்மத்திற்கு ஏதாவது பிழை ஏற்பட்டு விட்டதா? அரச தர்மத்தை பற்றி பேச எனக்கு ஏதென்ன அருகதை? அதுதான் எனது தாயால் என்றோ அழிக்கப்பட்டு விட்டதே. அவன் எல்லாம் புகழ நம் அயோத்தி மக்கள் ஆனந்திக்க, அன்னைமார் யாவரும் பூரிப்பால் தன்னை மறந்து நிற்க, உன் மகடாபிஷேக வைபவத்தை அருகிலிருந்து நடத்தி வைக்க இயலாத இந்த துர்பாக்கியவான் முன் உன்தான் யார் அண்ணா? தாயின் தீவினைக்காக காட்டில் தவம் செய்ய வேண்டியது நான் அல்லவா? அயோத்திய மக்கள் அகமகளால் பூரித்து நிற்க அரசாள வேண்டியது நீ அல்லவா அண்ணா? நீ அல்லவா பரதா? அன்பு தந்தையிட்ட கட்டளையை தட்டாது நடத்தி வைக்க வேண்டியது நம் பொறுப்பல்லவா? தர்மம் வளர்வது தான் செய்யும் தன்மையிலே இருக்கிறது. நீதி வளர்வது அவரவர் செய்யும் நியதியிலே இருக்கிறது. நியதி, நியதி! ராமா, நான் உன்னை பற்றி எண்ணி இருந்தது யாவும் இன்று பொய்த்து விட்டதே என்று எண்ணி என் மனது புண்ணாகி விட்டது. வைதிக சிரேஷ்டரே, தங்கள் வார்த்தைகளில் உள்ள கருத்து சிரித்து விட்டதாக கூறினாலும் பொறுத்துக் கொள்ள தயார். ஒவ்வொரு ஜீவனும் பிறப்பதும் இறப்பதும் தனிமையில்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்படி இருக்க இறந்துவிட்ட தசரதனுக்கும் இருக்கின்ற உந்தனுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு நீ கூறும் வார்த்தைகளில் ஒரு நியதி இருப்பதாக தெரியவில்லையே. தாபாலி முனிவரே, தாங்கள் கூறுவது மிகவும் விந்தையாக இருக்கிறது. விந்தை என் வார்த்தையில் இல்லை, சற்றுமுன் ராமன் செய்த சடங்கில் தான் இருக்கிறது. இறந்துவிட்ட ஒரு மனிதனுக்காக இருக்கின்ற மனிதன் பிண்டதானம் செய்தால் அமரலோகத்தில் இருப்பதாக கூறுகின்ற அவனுக்கு போய் சேருவது உண்மையானால் அடுத்த கிராமத்தில் இருக்கின்ற பர்த்தாவுக்கோ மகனுக்கோ அதே பிண்டதானத்தை ஒரு பெண் செய்வாளையாகில் அது போய் சேர்ந்து அவர்கள் புசிக்கலாம் அல்லவா? இறந்துவிட்ட ஆன்மாக்களுக்காக அமரலோகத்திற்கே பிண்டத்தை அனுப்பும் சக்தி நம்மிடம் இருக்கையில் அருகாமையில் இருக்கும் பந்து மித்திரர்களுக்கு ஏன் அனுப்ப முடியாது? இது விதண்டாவாதம். மறைந்து விட்டவர்களின் ஞாபகத்திற்காகவும் மனச்சாந்திக்காகவும் நாம் செய்யும் காரியத்தில் மடமை இருக்கிறது என்று தாங்கள் கூறுவது தவறு. ஜாபாலியாரே, தவறு, தவறு! அது இல்லாத இடமே இல்லை. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், உனது பிதுர்வாக்கிய பரிபாலனம் என்ற சுயநலச் சொல்லை மீண்டும் மீண்டும் உபயோகிக்காமல் பிறர் நலத்தை பேணும் உயர்ந்த கருத்துடையவனாக மாறி உடனே புறப்பட அயோத்திக்கு. இறந்துவிட்ட ஒரு ஜீவனை விட இருக்கின்ற ஜீவன்களின் மனதை திருப்தி செய்ய முதலில் முயற்சி செய். அப்போதுதான் நீ நீதியை கடைபிடித்தவனாவாய். ராமா, ஜாபாலி அவர்கள் உன்மேல் உள்ள அன்பால் அவ்வாறு கூறுகின்றாரே என்று வேறொன்றும் இல்லை. உன்னை எப்படியாவது அயோத்திக்கு அழைத்தேகி பரதருடைய துக்கத்தை போக்க வேண்டும் என்பதுதான் அவரின் பெருநோக்கமாகும். அவர் கூறியது போல் நீ ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்வதுதான் ஏற்ற காரியம், அதில் சந்தேகமே இல்லை. மற்றொரு புறம் தந்தையின் ஆணை என்கிற பெரிய விஷயம் உன்னை கட்டுப்படுத்தி இருக்கிறது. இதை நீ பெரிதாக கருதுவதும் பெருமைக்குரியதே. ஆனால் பரிதாப நிலையில் இருக்கும் பரதன் பழிக்கு அஞ்சி உன்னை தஞ்சடைந்திருக்கிறான். அவையும் என்று வந்தவனை ஆதரிக்காமல் விடுவது அதர்மம் அல்லவா? உன் விரதத்திற்கு இது பங்கம் அல்லவா? ஆதலால் தீர ஆலோசித்து உன் விருப்பப்படியே செய், அது போதும். குருதேவா, தாய் தந்தை குரு என்ற வரிசைப்படி முதலில் தாய் தந்தையர்களிட்ட கட்டளையை முடித்து பின்னர் குருதேவர் கூறியவாறும் நடக்க கடமைப்பட்டவனாவே. அயோத்தியின் அன்பு பிரஜைகளே, அண்ணல் ராமர் வர மறுக்கிறார். ஏன் பார்த்துக் கொண்டு பேசாதிருக்கீர்கள்? உங்களுக்கு ராமச்சந்திரமூர்த்தி வேண்டாமா? பவித்ர உள்ளம் படைத்த எங்கள் பரத திலகமே, ராமச்சந்திரர் சத்தியம் தவறாதவர். தாய் தந்தையரின் சொற்படி நடப்பதே தனையனின் முதற்கடமை என்று பிடிவாதமாக பேசும் அவரை யாராலும் மாற்றவும் முடியாது. அவரது கொள்கைகள் நல்லதல்ல என்று மறுக்கவும் முடியாது. இதை அறிந்தே நாங்கள் ஏதும் பேசாதிருக்கிறோம். பரதா, நமது மக்களின் பண்பை பார்த்தாயா? இவர்கள் நம் இருவருடைய இன்பத்தையும் விரும்புகிறவர்கள், தர்மபுத்தி கொண்டவர்கள். இவர்கள் கூறும் வார்த்தைகளுக்காவது செவிகொடு. பரதா, இனி பேசி பயனில்லை. ராமனுடைய உத்தரவு கிணங்க சக்கரவர்த்தி திருமகனுக்காக நீ ராஜபரிபாலனம் செய். அப்படி செய்தால் பழியும் நேராது,
சத்தியமும் காக்கப்பட்டு எவ்வித இழிவும் ஏற்படாது. பரதா, முதலில் தந்தையிட்ட கட்டளை நீ நாடாள வேண்டும் என்பது. அதற்கடுத்து குருதேவரின் கட்டளை என் உத்தரவுப்படி நட என்று. இதில் நீ கடுகளவும் தவறக்கூடாது. அண்ணா, இனி நீர்தான் தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லாமே. இனி தங்கள் விருப்பப்படியே செய்ய என் இதயத்தை சித்தப்படுத்தி விட்டேன். ஆனால் ஒன்று யாசிக்கிறேன். தங்கள் பாதுகையை மனமு வந்து எனக்கு அளித்தால் தங்களுக்கு பதிலாக அதை வைத்து 14 ஆண்டுகள் முடியும் வரை அயோத்தியின் எல்லைக்கு வெளியில் இருந்து கொண்டு உமக்காக ராஜ்ய பரிபாலனம் செய்து உமது பாதுகைக்கு என் பணியை சமர்ப்பித்தேன் அண்ணா, பணியை சமர்ப்பித்தேன். ஆனால் கொடுத்த வரைக்குள் தாங்கள் திரும்பி வரவில்லை என்றால் தீயில் குடித்து தீர்த்துக் கொள்வேன் என் ஆவேசத்தை. இதில் அனுபலம் யாரம்மா? என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதித்து விட்டாய் சோதரியா. என்னமா என்னை இயக்கம் புரியவில்லை? புரிந்தது. தப்பான எண்ணத்தோடு தவறாக வந்திருக்கிறாய். இல்லை, தகுதியான இடம் என்று தெரிந்துதான் வந்தேன். உமது வார்த்தைகள் வம்பை குறிக்கிறதோ? வரம்பற்ற உமது பேச்சு பயமற்ற தன்மையையே குறிக்கிறது. உங்களை போன்ற வீரர் அருகில் இருக்கும் போது பயப்படுவது அறிவீனம் இல்லையா? என்னண்ணா, யார் இந்த பெண்? தம்பி, இந்த அணங்கிற்கு அறிவு புகட்டி அனுப்பு. யாரம்மா நீ? எதற்காக இங்கு வந்தாய்? தக்க துணை வேண்டியே தகுந்த இடத்திற்கு வந்தேன். அதற்குற்றவர் இங்கு யாரும் இல்லையே? ஏன் இல்லை? இருக்கிறார் உன் அண்ணன். என்ன? என் அண்ணன் ராமர் ஏகபத்தினி விரதம் கொண்டவர். என் அண்ணி சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையுமே அவர் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். ஒரு பெண்ணின் அன்பு ததும்பும் உள்ளத்தை, கனிந்த காதலை எந்த ஆண்மகனும் மறுக்கவே மாட்டான். அர்த்தமற்ற உன் காம உணர்ச்சிக்கு பெயர் காதலா? நாணமற்ற உன் செய்கைக்கு புனித போர்வையா? தன்மையற்ற உன்னால் பெண் குலத்திற்கே தீராத அவமானம். பெண்ணின் உள்ளத்து வேதனையை சரிவர புரிந்து கொள்ளாத நீ பெண்மையை பற்றி பிதற்றுவது பெருத்த அவமானம். நீயும் ஒரு பெண்ணா? காமத்தால் விட்டிருக்கிறாயா? நங்கைகளுக்கு இருக்க வேண்டிய 4 வகை குணங்களும் நசுக்கப்பட்டு மங்கை என்ற பெயரிலே இங்கே வந்து நிற்கிறாயே, உனக்கு மதி இல்லையா? வேறு யாரும் கதி இல்லையா? இல்லை உன் பிரியாய் படித்தானா? உன் அண்ணனை விட நீ அறிவில் உயர்ந்தவன் என்பதை என உணர்த்தி என்னை உன்வசம் இழுக்க பார்க்கிறாயா? என்றும் பாராமல் எய்து விடுவேன் கணையை. நீ விடுக்கும் கணை என் உள்ளத்தை குலைக்கலாம், ஆனால் உறுதியை குலைக்க முடியாது. வீரம் பேசும் உன்னை நான் நினைத்தால் இந்த பேழையில் வைத்து 6 பேரோடு அனுப்பிய என் கண்மணியை இன்று ஒரு பெண்மணியாக காட்டில் கண்டேன். இலங்கேசுவின் மகளும் சக்கரவர்த்தியின் மருமகளுமான என் செல்வ சீதேவி இன்று நாட்டை இழந்து காட்டில் வாழ்வதை கண்டேன் அண்ணா. கண்டாயா? என் செல்வத்தை கண்டாயா? என்ன நடந்தது? என்ன நடந்தது சூர்பனகா? நான் நடத்திய இந்த நாடகத்தில் ஒரு உண்மை வெளியாகியது. உண்மையா? அது என்ன சூர்பனகா? ஏகபத்தினி விரதமுடைய தசரத ராமன் வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்திலும் தங்களுக்கு மருமகனாக இருக்க தகுதியுடையவன் என்பதுதான். சோதரி, நீ சொன்னதை கேட்டது முதல் எனக்கு என்னவோ இங்கிருக்கலை. என் செல்வங்களை எப்போது பார்ப்போம் என்ற இயக்கம் என் இதயத்தை பாட்டுகிறது. உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்தும் உபாயத்துடன் தான் வந்திருக்கிறேன் அண்ணா. சொல் சொற்பனகா, எதுவானாலும் இடையுறுந்து செய்து முடிக்கிறேன். எப்படியும் நமதரும் செல்வமான சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அன்பே உருவான ராமனும் அவளை தேடி இலங்கை வந்து சேர்ந்து விடுவான். அதன் பின் ஆற அமர நற்குணம் படைத்த ராமனிடம் நமது உண்மை வரலாற்றை நல்லபடி எடுத்துரைத்து பிளவுபட்ட நமது குடும்பத்தை ஒன்றுபடுத்தி ஒருமித்து வாழ்ந்திடலாம். எப்படி என் யோசனை? சரியான யோசனைதான். ஆனால் என் செல்வத்தை எப்படி இங்கே அழைத்து வருவது? நீரே சென்று அழைத்து வர வேண்டியதுதான். ஆனால் மண்டலாதிபதி இலங்கேஸ்வரனாக அல்ல, மாறுவேடத்தில் செல்ல வேண்டும். மாயமான் உருவிலே மாமா மாரீசனை அனுப்பி வையுங்கள். சீதைக்கு மானென்றால் மிகவும் பிடிக்கும். அதை பிடித்து தரும்படி ராமனிடம் சீதை கேட்டவன் அதை பிடிக்க சென்றதும் மாரிச மாமாவின் சூழ்ச்சியால் லட்சுமணனே அங்கிருந்து அகற்றியாக வேண்டும். அதன் பின் எவ்வித இடையூறும் இன்றி சீதையை நீங்கள் இங்கே அழைத்து வந்து விடலாம். இல்லை இல்லை, தூக்கியே. என்ன தாயே, பேசாது நின்று விட்டாய். ஒரு கால் இந்த சாதுவுக்கு அமுதளிக்க அகத்தில் ஏதும் இல்லையா? வேண்டுவன இருக்கின்றன. தாங்கள் தயவு செய்து சற்று இப்படி வந்து அமர்ந்தால்
இக்கணமே கொண்டு வருகிறேன். வர. இல்லை தாயே, நான் இங்கேயே இருக்கிறேன். தாங்கள் சித்தம். மகாதேவா, மகாதேவா, பெற்ற தந்தைக்கு பெண்ணிடும் பிச்சை, மகளே என்று அழைக்க முடியாத நிலையில் உள்ள தந்தை. சுவாமி. தாயே, உள்ளன்போடு கொண்டு வந்த ஆகாரத்தை இதனில் இட்டு விடுங்கள். தீர்க்க சுமங்கலிப்பவர் எழுந்திருவர்களே, தாங்கள் எதற்காக வருந்துகிறீர்? அது ஒன்றுமில்லை, உன் வரலாற்றை நினைத்து பார்த்தேன், நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. என் வரலாற்றையா? ஆம் மகளே. தாங்கள் எவ்வாறு அறிந்தீர்? அயோத்திய அரசன் செய்த அக்கிரமம்தான் அவனி முழுவதும் அறியுமே. இல்லையென்றால் தூய குணம் படைத்த நீங்கள் மூவரும் நாட்டை விட்டு காற்றுக்கு வருவீர்களா? அவை யாவையும் நினைத்து. ஆவது ஒன்றுமில்லைதான், ஆவது ஒன்றுமில்லைதான். எனக்கேனோ தங்களை தரிசித்தது முதல் என்னை அறியாத பெற்ற தந்தையை பார்ப்பது போல் ஒரு பாசம் உண்டாகிறது. உண்மை மகளே, உண்மை. எனக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். தாங்கள் எப்படியும் இரண்டு மூன்று நாட்கள் தங்கித்தான் போக வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் என் பதியும் இல்லையோனும் வந்து விடுவார்கள். அவர்களும் உண்மை தரிசிப்பதால் தீராத ஆனந்தம் அடைவார்கள். இல்லை மகளே, நான் இப்போதே போய்த்தான் ஆக வேண்டும். ராஜ்ய காரியங்கள் யாவும்? ராஜ்ய காரியங்களா? ஆமாம். அப்படி என்றால் தாங்கள், தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? தாங்கள் யார்? தாங்கள் யார் சொல்லுங்கள், தாங்கள் யார்? ராவணேஸ்வரா, உண்மையை வெளிப்படுத்திவிடும். இல்லையே மீண்டும் ஒரு முறை அதுவும் பெற்ற மகளிடமே. நான் லங்காதிபதி ராவணேஸ்வரன் மகளே. திறமையற்றவர்கள் சாகட்டும், நீ போ. அந்த செல்வனான அதிகாயனும் ஆண்டுவிட்டார். அண்ணா, குமரனா அதிகாயன் ஆண்டுவிட்டானா? எனது அருஞ்செல்வம் மறைந்து விட்டானா? அதை அறிந்துதான் அண்ணா ஓடோடி வந்தேன். உடனே என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்பால் வளர்ந்த இந்த உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் போராடுவேன். வந்து குவிந்துள்ள அந்த வானர சைனியங்கள் அனைத்தையும் அந்த ராம லட்சுமணர்களையும் சேர்த்து அடியோடு ஒழிப்பேன். குமாரதான்,
உனது மீது ஆவேசத்தால் எனது செல்வ மகளை வருத்தத்தில் ஆழ்த்தி விடாதே. ராம லட்சுமணர்களின் உயிருக்கு உலை வைத்து விடாதே. அண்ணா, இப்படி தாங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்தரவிட்டதின் பலன்தான் நமது படை தளபதிகளையும் அரும் பெரும் செல்வங்களான அட்சயனையும் அதிகாயனையும் இழந்து விட்டீர்கள். அண்ணா, போர் என்று மூண்ட பின்னர் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று எப்படி வரையறுத்து கூற முடியும் அண்ணா? குமார்னா, மீண்டும் சொல்கிறேன், என் செல்வ மகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. செல்வ மகளாம் செல்வ மகள், இத்துணை அவல நிலைக்கு ஆளான பின்னருமா மகள் மகள் என்று பாசத்தால் துடிக்கிறீர்கள்? அவள் பிறந்த போதே இலங்கை அழிந்து விடும் என்று அன்று பிரம்மன் கூறியதை அறிந்திருந்தும் ஆசா பாசத்தால் கட்டுண்டு கருத்திழந்து மீண்டும் அவளை இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த இழிநிலைக்கு ஆளாகிவிட்டீர்கள். இவை அனைத்தும் விதி என்பீர்கள். அந்த விதி பெரிதா மதி பெரிதா என்பதை பார்த்து விடுகிறேன். வந்தால் வெற்றியுடன் வருவேன், இல்லை என்றால் நானும் இல்லை. அண்ணா போகிறேன் அண்ணா.